பிரபாஸ் டிசைன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளூ உங்களோட சாரியில் ஃபுல் அண்ட் ஃபுல் மேங்கோ ஷேப் இருந்தது, அதனால எனக்கு நெக்லைனில் ஃபுல்லாக மேங்கோ ஷேப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னு கஸ்டமர் கேட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்க சாரீ கலரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெட் கலர் தான், அதனால் ரெட்டு கோல்டு கலர் மட்டுமே வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன், ஒரு லைன் ஸ்டோன்லெஸ் கொடுத்துருக்கேன், ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நெக்லைனை. அதுக்கப்புறம் கீழே மேங்கோ ஷேப் இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஒரு மேங்கோ ஷேப் இருந்தால் மட்டும் போதும், அதை வச்சு நம்ம அழகாக கார்பன் பேப்பர் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நான் ட்ரேசிங் எப்படி எடுக்கணும்ன்ட்டு நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோடய இது லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், வேணுன்றவங்க அதை செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரேஸ் எடுத்த பிறகு அந்த மேங்கோ ஷேப்பு அவுட்டர் லைனில் ஒரு லைன் சுகர் பீடு, அடுத்த லைனில் ஸ்டோன் லேஸு, அதுக்கு அடுத்த லைன் சுகர் பீடுன்னு கொடுத்து அந்த ஃபுல்லாக அவுட்டர் லைன் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்து அந்த இந்த சுகர் பீடுக்கும் இந்த சுகர் பீடுக்கும் நடுவில் த்ரெட் லோடு எம்போஸ் த்ரெட் லோடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் கலர் ரெட் கலர் ஒன்று, அதே சேம் ரெட் கலர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த லீஃப் வர இடத்துல ஜர்தோசி லீஃப் ஸ்டிச்சு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சென்டரில் ஜர்தோசி லீஃப் ஸ்டிச் கொடுக்கும்போது நல்லா ப்ளவுஸ் நல்லா கிராண்டாக அழகாக வந்திருக்கு. அதனால் அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மேங்கோ ஃபில் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ண பிறகு அவுட்டரில் கரெக்டாக ஒட்டர் ஸ்டோன் கரெக்டாக ஒட்டிட்டு வரகு கொஞ்சம் இருக்கிற கேப்பில் ஒட்டர் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றியுமே ஜர்தோசி நம்ம நல்லா கேர்வாக அழகாக வளைவாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். அதே மாதிரி எல்லா மேங்கோ ஷேப்பையும் முதல்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் சென்டரில் ரெண்டு மேங்கோக்கும் சென்டரில் வர இடத்துல மூணு ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றியுமே ஜர்தோசி கொடுத்துருக்கேன். கேப் இருக்கிற இடம் எல்லாமே அது மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டாட்ஸ் வைக்கிறதுக்கு சின்ன ஸ்டோன் ஒட்டி திலகம் ஸ்டோன் ஒட்டி சுற்றியுமே நம்ம ஜர்தோசி கொடுக்கும்போது ஃபுல் ப்ளவுஸுமே கவர் ஆகி ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு அவங்க கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கேட்டாங்க, அதனால் ஃப்ரண்ட் போர்ஷனை க்ராஸில் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம பேக்கில் கொடுத்த சேம் லைன் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக்கில் கொடுத்த மேங்கோ ஷேப்பே கரெக்டாக நாலு மேங்கோ ஷேப்பு வரைஞ்சி அதே சேம் ஒர்க்கு ஃபாலோ பண்ணும் போது நம்மளுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனும் ஃபுல்லாக கவர் ஆகி ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. அவங்க ப்ளவுஸில் இந்த மேங்கோ ஷேப் இருந்துச்சு, அந்த ஷேப் அப்படியே எனக்கு கிராண்டாக ஹைலைட் பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அதனால் இப்படி இருந்த மேங்கோ ஷேப்பை கரெக்டாக இதே மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். இதில் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் பார்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் ஸ்டோன் லேஸு, ஒரு லைன் சுகர் பீடுன்னு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வர இடத்துல கோல்டு பாலு கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு கேப்பில் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு அதை சுற்றியுமே ஜர்தோசி நல்லா கர்வ் கர்வாக கொண்டு வந்து வரும்போது சின்ன ஃப்ளவர் இருக்க மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சென்டராக அவங்களோட பார்டரில் இருந்த மேங்கோ ஷேப்பே அழகாக ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த அவுட்டர் லைனில் சுகர் பீடு கரெக்டாக கொடுத்துட்டு சுகர் பீடு கொடுத்துட்ட பிறகு உள்ளே வர உள்ள பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஃபில்லிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி ஃபில்லிங் ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். ஒரு லைன் ஸ்டோன் லேஸு, அதுக்கு அடுத்த லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறம் கோல்டு பாலு நம்ம ஸ்லீவ் பார்டரில் கொடுத்த கோல்டு பாலே கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு கேப்பில் ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அதை சுற்றியுமே ஜர்தோசியை கொண்டு வரும்போது அந்த சென்டர் பாயிண்ட்டு இன்னும் ஹைலைட்டாக பார்க்குறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்குன்னு கேப் வர இடத்துல ஃபுல்லாக ஜர்தோசி த்ரெட் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். எம்போஸ்டு த்ரெட் லோடு உள்ள ஒரு ரோப் கொடுத்து நம்மளுக்கு ஃபாலோ பண்ணும்போது நல்லா எம்போஸ்டாக பார்க்குறது லுக் அழகாக வரும், அதனால் அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம்
அதுக்கு அவுட்டர் லைனில் சின்ன அரும்பு மாதிரி காமிக்கிறதுக்கு ஸ்டோன் திலகம் ஸ்டோன் ஒன்று ஒட்டி சுற்றி ஜர்தோசி கொடுத்துருக்கேன். அடுத்த இடத்துல த்ரெட்டில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸ்டோனு த்ரெட்டு ஸ்டோன் த்ரெட்டுன்ட்டு ஆல்டர்னேட்டிவாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவுட்டரில் எல்லாமே செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்லீவ் நல்லா ஹைலைட் பண்ணும்போது நம்மளுக்கு சாரீக்கு ரொம்ப சூட் ஆகி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸு தைச்சு முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தைச்சு முடித்தோன்னா பார்க்கறது இவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா கரெக்டான யூ நெக்கு ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் நெக் பார்டர் கொடுத்துட்டு அதை சுற்றியுமே ஒரு 2 இன்ச்சுக்கு மேங்கோ ஷேப் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்து வரும்போது அந்த நெக்லைன் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிராண்டாக அமைஞ்சிருக்கு. அதில் ஜர்தோசி ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்குன்ட்டு எல்லாமே கலந்து வரும்போது பார்க்கறது லுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் டாட்ஸ் வைக்கிறதுக்கு திலகம் ஸ்டோன் ஒட்டி சுற்றி ஜர்தோசி கொடுத்து அங்கங்கே டாட்ஸ் கொடுத்து ஃபுல் ப்ளவுஸும் ஒர்க் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்டரில் மேங்கோ ஷேப் இருந்துச்சு. அந்த மேங்கோ ஷேப்பை அப்படியே நல்லா கிராண்டாக ஹைலைட் பண்ணியிருக்கோம். அவங்க ஒரே ஒரு மேங்கோ சென்டராக வர மேங்கோ மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு பார்டரு ஸ்லீவ் பார்டர் கொடுத்துட்டு மேலே ஒரு பெரிய மேங்கோவை ஹைலைட் பண்ணியிருக்கோம். அந்த ஹைலைட் பண்ணதுலேயும் த்ரெட் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, ஜர்தோசி ஃபில்லிங்ட்டு நல்லா கிராண்டாக கொடுத்து ரொம்ப அழகாக இருந்திருக்கு. ஃப்ரண்ட் போர்ஷனுமே அந்த மேங்கோ ஷேப்பு ஃபுல்லாக வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். பிரபாஸ் டிசைனில் ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸஸும் நடக்குது. என்கிட்ட கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்கள் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். அதை நீங்கள் பிஸ்னஸாகவும் செய்யும் போது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டிலேருந்தே செய்கிறதுக்கு இந்த தொழில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு தொழில்னு சொல்லலாம். கிளாத்திங் பிஸ்னஸ்ன்றது எவர்கிரீன் பிஸ்னஸ் மாதிரி. இது நம்ம இதுக்கான மவுசு நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும். அதனால் நீங்களும் கற்றுக்குங்க, உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.